வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு வயதானவங்க ஆண் பெண் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்ச்சர் குழந்தைங்களுக்கு இந்த உணவுகள் ஒன்றுமே தெரியாத அளவுக்கு தான் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய டீனேஜ் பர்சன்ஸுக்கும் சரி, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி உணவுகள் இருக்கான்னே தெரியாத அளவுக்கு ஆயிரும். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்காங்க. சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு. அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எலும்பு பலவீனமாக இருக்குது, மூட்டு வலி வருது, எலும்பு தேய்மானம் இருக்குது, உடல் வலிமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு உணவு வழியில் ஒரு அருமையான தீர்வு. இது யார் வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். கண்டிப்பான முறையில் குழந்தை பெற்ற பிறகு, குழந்தை டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பான முறையில் பெண்கள் 15 நாளைக்கு ஒரு முறையாவது கொஞ்சோண்டு துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. எலும்பு பலம், பிற்காலத்தில் வளரக்கூடிய முதுகு வலி, அடி, அதாவது பேக் பெயின் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 40 வயது 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதவிடாய் நின்ற பிறகு வரக்கூடிய வலிகளும் இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ இது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது பிரண்டை. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா இந்த பிரண்டை துவையல், பிரண்டை சட்னி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாருமே எடுத்துக்கிறதே கிடையாது. இன்றைக்கி பல விஷயங்கள் வந்து உணவு வழியில் வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் யாருமே அதை வந்து தொடர்ந்து சாப்பிட்றதில்ல. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட இன்றைக்கி நிறைய வீட்டுகளில் வந்து வைக்கிறதே இல்லை. இந்த பிரண்டை வந்து பலப்படுத்துங்க, உடம்பை குளிர்ச்சிப்படுத்தும், பல நோய்களை சரி பண்ணக்கூடியது, உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு காய். இந்த பிரண்டையை கொண்டு வந்து நல்லா வந்து தோல் சீவி சைடில் இருக்கக்கூடிய நரம்புகளை எடுத்துகிட்டு நெய்யிலாக வதக்கி நிறைய இருக்குது. இந்த பிரண்டையிலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரண்டை சட்னி இருக்குது, பிரண்டை துவையல் இருக்குது, குருமா மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து 15 நாளைக்கு ஒரு முறையோ, 10 நாளைக்கு ஒரு முறையோ, மாதத்துக்கு ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு துவையல் மாதிரி சப்பாத்தி தோசையில் வந்து தொட்டு சாப்பிட வைங்க. வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஃப்யூச்சரில் வராது. அதே மாதிரி குழந்தை பெற்று முடித்த பிறகு ஒரு குறுகிய காலம் கழித்து இது வாரத்துக்கு ஒரு முறையோ 15 நாளைக்கு ஒரு முறையோ வந்து கொஞ்சோண்டு துவையல் எடுத்து சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிடலாம். 50 வயதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா 50 வயதுக்கு அப்புறம் எலும்பு பலகீனமாகும். அந்த பலகீனமாகாமல் எலும்பு நல்லா பலப்படுறதுக்கு, தசைகள் பலப்படுறதுக்கு, உடல் குளிர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய விஷயத்துக்கு இந்த பிரண்டை உபயோகமாக இருக்கும். கண்டிப்பான முறையில் இது வந்து யாருக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் நிறைய பேருக்கு 50 வயதுக்கு மேலே எனக்கு மூட்டு வலி இருக்குது, மூட்டு தேய்மானம் இருக்குது, மூட்டு ஜாயிண்டில் வந்து பெயின் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்றாங்க. ஸோ மூட்டில் வரக்கூடிய மற்ற விஷயங்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.